தமிழ் பேசி தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் H2O thanks to others. நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஜாப் போஸ்டிங்ஸ், ஜாப் லெட்டரான இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் வேலை வாய்ப்பு தகவல்கள் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க வீடியோஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ புதுசா நம்ம சேனலை பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை பாக்குறீங்க, பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல, மறந்துடுறீங்க. சோ அதனால தான் நான் ஞாபகப்படுத்துறேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு ஓப்பனிங் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன். நீங்க பிஇ கேண்டிடேட்டா இருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்ச கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. சி நீங்க நச்சுப்பாலுமே வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா நீங்க ஒரு டென்த் படிச்சிருக்கேன், ஒரு ஐடி மட்டும் தான் முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வேலை, சூப்பரான ஒரு ஜாப் தான். அதை பத்தின வீடியோ தான் இதுல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு எப்படி அப்ளை பண்றது எல்லாமே டீடைல்ஸ் நான் உங்களுக்கு யூடியூப் ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஜாப் அப்படிலாம் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ரயில்வேஸ்ல இருந்து நமக்கு ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா டென்த் படிச்சிருக்கணும் அண்ட் ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சூப்பரான ஒரு ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷனுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் டச் பண்ணினாலே அந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலயமா நீங்க ஃபுல்லாவே டீடைல்ஸ் பாத்துக்கலாம். நான் எப்படி இருக்குன்றதை டீடைல்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபர்ஸ்ட் வந்து சதர்ன் ரயில்வேஸ் அப்ரண்டிஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஏபி ட்ரைனிங் தான், ஸோ அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அந்த பொசிஷன் இதை எடுக்கிறாங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 3378 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 3378 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா இது திடீர்னு ஜாப் போஸ்டிங்ஸுக்கு வந்து நம்ம ப்ரைவேட் ஜாப்ஸ் கொடுத்தா திடீர்னு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஸோ இந்த ஜாப் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் நான் இந்த ஜாப் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ல வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, எம்எல்டி, ரேடியாலஜி, மெஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன். ஸோ ஐடிஐ மேக்ஸிமம் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் தான். ஐடிஐ படித்தவங்க டேரெக்டாக இந்த ஜாப் வைக்கி அது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வேகன்சி வந்து 3378 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 3378 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் எனி டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்ல வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தீங்கன்னா 50% மார்க் எடுத்துக்கணும். ஸோ டென்த்தில் வந்து 500 மார்க் இருந்தால் 250 மார்க்குக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஐடிஐ ஹோல்டர்ஸ். ஐடிஐயில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மெக்கானிக்கல், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், அப்புறம் வந்து என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரெஃப்ரிஜிரேஷன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ், எது படிச்சுனாலும் சரி இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருவாங்க, ஏஜ் கேட்டகரி கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேஸ்ட் வைஸ் தான் வரும். ஸோ பிசி, ஓபிசி, ஸோ ஜென்ரல்ன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால ஓபிசிலாம் வந்து பிசி, எம்பிசி, ஓசி, முஸ்லீம்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அதில் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், இவங்க அப்புறம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க 22 இயர்ஸ் வரைக்கும் தான் எலிஜிபிள். ஸோ மேக்ஸிமமாக டென்த் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 22 இயர்ஸ் வரைக்கும், நீங்கள் ஐடிஐ வந்து படிச்சிருக்கீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 24 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 29 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 27 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓசி வருவாங்க, ஓபிசியில் வந்து பிசி, எம்பிசி இவங்கலாம் வருவாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 29 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஹேண்டிகேப்டா, ஸோ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்ம வந்து ஜென்ரல் கேட்டகரியா நீங்க இருக்கீங்க, ஓபிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 100 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு தேவைப்படும். அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ் ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் ஒரு 100 ருபீஸ் மட்டும்தான். ஸோ ஒரு எப்படி சொல்றது, அப்ளிகேஷன் ஃபீஸ்னு வச்சுக்கலாமா, அப்ளிகேஷன் ஃபீஸ் மாதிரி ஒரு 100 ருபீஸ் மட்டும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். மோட் ஆஃப் செலெக்ஷன் ஒருமே கிடையாது, எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுடைய மார்க்ஸ் தான். நீங்கள் ஐடிஐயில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, டென்த்தில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 400 மார்க், 350 மேலே எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் வேலை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டைபண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 7000 ருபீஸ் பர் மந்த் கொடுக்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜாப் எல்லாமே வந்து உங்களுடைய நியர்பை லொக்கேஷனில் இருக்க ஸ்டேஷனில் தான் வரும். ஸோ இப்போ விழுப்புரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனில் மட்டும் தான் வரும். ஸோ கடலூர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பக்கத்தில் ஜங்ஷன். ஸோ என்னென்ன கேண்டிடேட்ஸ் எங்கேருந்து வராங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிற கேண்டிடேட், பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் தான் போயிருப்பாங்க. உங்களை வந்து இங்கே தூக்கி அங்கே போகிறது, வெளி மாநிலத்தில் போகிறது, 7000 சம்பளத்துக்கு அப்படிலாம் கிடையாது, லோக்கல்லே தான் இருக்கும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்த இது என்ன உங்களுக்கு இதுல இந்த இந்த ஜாப் பேப்பர்னா நமக்கு என்ன ப்ரோ யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யூஸ் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அப்ரண்டிஸ்ஷிப் ஒரு 2 இயர்ஸ் போடுறாங்கன்னா 2 இயர்ஸ் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி சொல்றதுனா ஒரு அடிஷ்னல் மாதிரி தான். அதுல நீங்க சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க ரயில்வே ஜாப்புக்குலாம் கொஞ்சம் ஈஸியா போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மார்க் அடிப்படையில் நிறைய வேலை இருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 36 இந்த மாசம் எண்டு தான் லாஸ்ட் டேட். ஸோ லாஸ்ட் டேட் வந்து இந்த மாசம் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ண முடியுமோ சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ஓவன் ஏன் திடீர்னு வந்து கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடிஐ படித்தவங்க, ஸோ 10th படித்தவங்க, ஸோ இதான் ப்ரோ படிச்சிருக்கேன் எனக்கு வேலை சொல்லுங்கள் நல்ல ஜாப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அவங்க எந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினியாக அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கே லிங்க்ஸ் கிடைச்சிதுன்னா அங்கேருந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சி நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலான்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் உங்களுடைய நண்பர்கள் 10th மட்டும் தான் படிச்சிருக்காங்க வேற எதுவும் படிக்கல, ஐடிஐ மட்டும் தான் படிச்சிருக்காங்க வேற எதுவும் படிக்கல அப்படிங்களா இருக்கிற நண்பர்கள் நிறைய பேருக்கு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மறக்காம நீங்கள் ஷேர் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் பண்ண வேண்டியது அதுதான். இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் எடுத்து போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஜாப் ஓப்பனிங் தான் சொல்லியிருக்கோம், நெக்ஸ்ட் வர ஓப்பனிங்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே ப்ரைவேட் கம்பெனி ஜாப் தான், எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஜாப் தேவைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணும் என்ன லொக்கேஷனில் வேணுன்றது சொன்னீங்கன்னா நான் அந்த ஜாப் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். புதுசாக நம்ம பார்க்குற வீடியோவில் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்னது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.